எங்களை ஆதரித்து அன்பு காட்டும் நல் உள்ளங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது மானிட வாழ்வில் ஒவ்வொரு பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சிறிய கண்டம் அல்லது பெரிய கண்டம் ஏற்படுவது வழக்கம். அப்படித்தான் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கும் சிறு கண்டமாக சீர்காழியில் நடைபெற்ற நாடகத்தின் போது குண்டுமணியை தூக்கி ஏற்பட்ட விபத்தில் அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. பெருங்கண்டமாக எம்ஆர்ராதா அவர்களால் துப்பாக்கியால் சுடப்பட்டது. ஒரு நாள் தேவர் பிலிம்ஸ் படப்பிடிப்பில் எம்ஜிஆர் அவர்கள் கலந்து கொண்டார். அது சண்டை காட்சி படமாக்கப்பட்டது. சண்டை காட்சியின் நடுநடுவே எம்ஜிஆர் நாற்காலியில் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பார். பக்கத்தில் ஆரூர் தாஸ் அமர்ந்திருந்தார். அப்போது ஒரு பெரிய வில்லன் நடிகர் ஒரு பெரிய பீராவை தூக்க முடியாமல் தூக்கி நகர்த்தி கொண்டு வந்தார். இதை கவனித்த எம்ஜிஆர் அவர்கள் அவரை கூப்பிட்டார். உங்கள் வெயிட் எத்தனை கிலோ என்று கேட்டார். அதற்கு அவர் 75 கிலோ என்று பதிலளித்தார். இந்த பீரோ என்ன வெயிட் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். 150-200 கிலோ இருக்குங்க அப்படின்னு சொன்னார். அப்போ 75 கிலோ இருக்கிற உன்னால் 150 கிலோ இருக்கிற பீரோவை உங்களால் தூக்க முடியுமா? முடியாது. இன்னும் 2-3 ஆட்களை வைத்து இந்த பீரோவை தூக்கி வையுங்கள். அந்த பீரோ எதற்கு என்றால், வில்லன் குரூப் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் மீது சண்டை காட்சியின் போது தூக்கி எறிய வேண்டும். அதிலிருந்து எம்ஜிஆர் லாவோகமாக தப்பியது போன்ற காட்சி படமாக்கப்பட வேண்டும். இவர் இப்படி கூறியதும் அவர்கள் கேட்டுக்கொண்டு அப்படியே செய்தார்கள். அப்போது பக்கத்தில் இருந்த ஆரூர் தாஸிடம் தன் கால்பகுதி பேண்டை பாதி வரையில் மடித்து ஆரூர் தாஸ் கையை பிடித்து தன் வலது காலை பிடித்து அவருடைய காலில் நடுப்பகுதியில் வைத்து இங்கே தடவி பாருங்கள் என்று கூறினார். தடவி பார்த்த ஆரூர் தாஸ், அண்ணே இது என்ன முண்டு கட்டி இருக்கு, எப்படி என்று கேட்டார். நான் நாடோடி மன்னன் படம் ஆரம்பித்து எடுத்துக்கொண்டிருந்தோம். எடுக்கும்போது சீர்காழியில் நடைபெற்ற அந்த நாடகத்தில் ஒரு சண்டை காட்சியில் நான் குண்டுமணியை தூக்குவதாக ஒரு சீன். எதிர்பாராத விதமாக குண்டுமணி தவறி காலில் விழுந்து விட்டார். உடம்போட வெயிட் முழுவதும் என் காலில் படீருங்கிற சத்தத்தோட விழுந்து 2 துண்டாயிடுச்சு. அந்த இடத்தை துண்டு போட்டு அப்படியே கட்டி கொண்டேன். எழுந்திருச்சு 2 காலாலையும் நின்று முயற்சித்தேன், என்னால் முடியல. அப்புறம் குண்டுமணி மற்ற ஒருவரையும் உதவி கொண்டு மக்களை பார்த்து வருத்தம் தெரிவித்து, நான் உடம்பு சரியில்லை, சரியானதும் இதே சீர்காழியில் வந்து இந்த நாடகத்தை உங்கள் முன் கண்டிப்பாக நடத்துவேன் என்று கூறிவிட்டு இரவோடு இரவாக கார் மூலம் சென்னை புறப்பட்டு விட்டார். இன்று சென்னையில் எலும்பு சிகிச்சை முறிவில் பிரபலமாக இருந்த டாக்டர் நடராஜன் அவர்கள் முறிந்து போன 2 இடங்களில் உள்ள எலும்புகளை ஒன்றாக்கி கட்டுக்கட்டி குணமடைந்ததாலும் இந்த 2 இடங்களிலும் இப்படி முண்டு கட்டி விட்டது என்று ஆரூர் தாஸிடம் கூறினார். கால் முறிவு கதையை கேட்ட ஆரூர் தாஸ் அவர்கள் வழக்கம் போலே, அண்ணே நீங்கள் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் ஜனவரி 20க்குள் பிறந்தவரா என்று கேட்டார். கேட்டவுடன் ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு எம்ஜிஆர் கூறினார். முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கண்ணே, நீங்கள் டிசம்பர் 20க்கு மேலே ஜனவரி 20க்குள்ளே பிறந்தவரா? ஆமாம் என்றார் எம்ஜிஆர். அதுக்கு மேலே நாளையும் மாதத்தையும் சொல்ல தயங்கினார். முதல்ல அண்ணே நீங்கள் எனக்கு சரியான பிறந்த தேதியை சொல்லுங்கள், உங்களுக்கு நான் முழு பலனையும் சொல்கிறேன் அப்படின்னு ஆரூர் தாஸ் எம்ஜிஆரிடம் கேட்டார். என்னை விடமாட்டிங்க போல இருக்க, சரி நான் சொல்கிறேன், ஜனவரி 17, 1917 என்றார் எம்ஜிஆர். அப்படி வாங்க இப்போ நான் சொல்கிறத கேளுங்க. உங்கள் உடம்பில் கை கால் கழுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல எலும்பு முறியும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் வலுவாக இருந்து எலும்பு முறியலன்னா கூட உடம்பில் சத பிசகம் இல்லைன்னா ரத்த காயம் ஏற்படும்.
ஆகஸ்ட் 20லிருந்து செப்டம்பர் 20 டிசம்பர் 20லிருந்து ஜனவரி 20 இந்த நாட்டில் பிறந்தவங்களுக்கெல்லாம் விஸ்கி பிராந்தி விஷம் மாதிரி அதை தொடவே மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க இனிமையான சூழ்நிலையில் வாழ விரும்புவாங்க, எப்பவுமே புகழோடு இருப்பாங்க. இன்னும் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே என்றார் ஆரூர் தாஸ். மாட்டேன், எதுவாக இருந்தாலும் மனசை திறந்து சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் என்றார். இதை கேட்ட ஆரூர் தாஸ் சிரித்து கொண்டே, உங்கள் வாழ்க்கையில் பல பெண்கள் குறுக்கிடுவாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறது உண்மை, நீங்கள் மறுக்க முடியாது, மறுத்தாலும் நான் நம்ப மாட்டேன். இதை கேட்ட எம்ஜிஆர் பலமாக சிரித்தார். அவர் முகத்தில் ஒரு நங்கைக்குரிய நாணத்தின் நலிவான பாவனை தெரிந்ததை ஆரூர் தாஸ் கவனித்தார். சரி, என்னை புட்டு புட்டு சொல்கிறீங்களே, இப்போ நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் பிறந்த தேதி மாத காலகட்டம் என்னை மாதிரி சொன்னீங்க, என்ன மாதிரியே உங்களுக்கும் போதைப் பொருளாக இருந்தும் பழக்கம் கிடையாது எனக்கு நல்லாவே தெரியும். தேவரன்னு நம்மளை மாதிரி தான், அதனால தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும். முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன், என் வாழ்க்கையில் பல பெண்கள் குறிப்பிடுவாங்கன்னு இப்போ சொன்னீங்களே, அப்போ உங்களுக்கும் அந்த மாதிரி தானா? ஒழுங்காக என்கிட்ட உண்மையை மறைக்காமல் சொல்லுங்க அப்படி என்று ஆரூர்தாசிடம் கேட்டார். ஆகா, நான் உங்கள் மேலே வீசின வலையை திரும்ப என் மேலே வீச பார்க்குறீங்களா? இருங்க சொல்கிறேன்னே, நான் ஜோசியம் இல்லை, அது சம்பந்தமான தமிழ் ஆங்கில ஆராய்ச்சி நூல்கள்லாம் படிச்சிருக்கேன். இப்போ நான் உங்களை பற்றி சொன்னது கூட ஒரு ஆங்கில புத்தகத்தில் படித்தது தான். ஏன் ஜாதகத்தில் கடகத்தில் அதாவது அஞ்சில் குரு உச்சம், அஞ்சில் குரு எஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த குரு உச்சமானதுனால தான் நான் ஒரு தமிழாசிரியராக போயிருக்க வேண்டியது. ஆனால் இந்த சினிமாவுக்கு வந்து சம்பந்தமே இல்லாமல் திசை மாறி பரவியாக திரைப்படத்திற்கு வசனம் எழுதிக்கிட்டு இருக்கேன். பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு போதிக்க வேண்டியன்னா இந்த படப்பிடிப்பில் உங்களுக்கும் சிவாஜிக்கும் ஜெமினிக்கும் சாவித்திரிக்கும் சரோஜாதேவிக்கும் கண்ணாம்பாளுக்கும் வசனம் எழுதி சொல்லி கொடுக்குறேன். வேலை என்னமோ அதுதான், இடம்தான் வேறு, அங்கே ஸ்கூல் இங்கே ஸ்டுடியோ. இதை நான் சொன்னதும் எம்ஜிஆர் வாய்விட்டு சிரித்தார். உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலே உங்களோட நான் நெருக்கமாக பழகிறத வச்சு உத்தேசமாக சொல்கிறேன், கோச்சிக்கூடாதுன்னே. இல்லை, கோச்சிக்க மாட்டேன், சொல்லுங்கள் என்றார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் அந்த 7வது வீட்டில் எந்த கிரகமுமே இல்லாமல் டூலெட் போர்டு மாட்டி காலியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதோட அண்டை வீட்டு கிரகங்கள்லாம் அதுக்கு அனுசரணியாக இருக்கும், உண்மைதானா என்று அவரை நான் பார்த்து கேட்டேன். ஜோசியம் சொல்கிறீங்க, ஜோசியம் சும்மா கயிறு திரிக்காதீங்க அப்படின்னார். இல்லை, நான் தொழில் ரீதியாக ஜோசியன் இல்லை, ஆனால் முக்கால்வாசி மனோ தத்துவ ரீதியிலான ஜோசியம். நாளைக்கு வரும்போது உங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்க, அதை பார்த்து நான் இப்போ சொன்னது சரியாக இருக்குன்னு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஜாதகம் எழுதப்பட்டிருக்கு, ஆனால் அது என்கிட்ட இல்லை என்று எம்ஜிஆர் கூறினார். சிரித்து கொண்டே, எம்ஜிஆர் உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, மீதி சொல்லுங்கள் அப்படின்னார். அண்ணே, ஷீரோங்கிற பேரில் ஒரு மேல்நாட்டு ஜோதிடக்கலை மேதை இருக்கார், நியூமரலஜி அதாவது என் ஜோதிட கலையை வச்சு அவர் உலகத்துக்கே அவர் தான் அறிமுகப்படுத்தினார். அதில் ரெண்டு புஸ்தகம் வாங்கி நான் படிச்சிருக்கேன். அதில் வென் வேர் யூ பார்ன் அப்படிங்கிற ஒரு பழைய ஆங்கில புஸ்தகம் எனக்கு கிடைச்சிது. அதில் முதல் ஜனவரி மாதத்துலேருந்து கடைசி டிசம்பர் வரைக்கும் இந்த தேதியிலிருந்து இந்த தேதிக்குள்ளே அடங்கினா அதில் பிறந்தவங்களுடைய பழக்க வழக்கங்கள், சரீரவாகு அதாவது உடல் அமைப்பு மற்றும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய விபத்துக்கள் ஆபத்து முதலிய எல்லா விவரங்களும் அதில் எழுதப்பட்டிருக்குண்ணே.
அந்த புத்தகத்தை மொத்தமும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையாக நான் படித்து வச்சுருக்கேன். அதிலிருந்து தான் நான் பார்த்து சொல்கிறேன். அந்த புத்தகத்தை நாளைக்கு உங்களுக்கு கொண்டு வரேன், அதை படித்து விவரமாக சொல்கிறேன். அப்போ நீங்கள் நம்புகிறீங்களா? அவரை பார்த்து கேட்டேன். தேவையில்லை, என் கால் எலும்பு முறிஞ்சதை வச்சு நான் பிறந்தது ஜனவரி மாதம்னு நீங்கள் சொல்லிட்டீங்கள, அது போதும். நான் பிறந்த மற்ற விவரங்கள் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். இது வரைக்கும் வேறு யாருக்கிட்டேயும் நான் சொன்னதில்லை. இவ்வாறு ஆரூர்தாஸிடம் எம்ஜிஆர் கூறினார். அடுத்த தலைப்பை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.